சைனா திபெத்துக்குள்ளிருந்தே இந்தியாவை நோட்டமிட அவங்களுடைய பலூன் விமானங்களான ஏரோஸ்டாட்டுகளை பயன்படுத்திட்டு வராங்க. இதே மாதிரி அவங்க தென்சீன கடல்லையும் மற்ற நாட்டு கப்பல்களை நோட்டமிட பயன்படுத்திட்டு வராங்க. இதற்கெல்லாம் சைனா ரஷ்யாவிடமிருந்து ஏரோஸ்டாட்டுகளை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி உள்நாட்டிலேயே புது புது ஏரோஸ்டாட்டுகள்லாம் செஞ்சு உலகத்திலேயே உயரமாக போகின்ற ஏரோஸ்டாட்டுகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இந்த வகை விமானங்கள்ல ரேடார்கள் மற்றும் பல உளவு பார்க்கும் மின்சாதன அமைப்புகள் எல்லாம் பொருத்தி பல நாட்கள் பறக்க விட முடியும். சாதாரண விமானங்கள் எல்லாம் ஒரு சில மணி நேரங்கள் தான் பறக்க முடியும். ஆனா இந்த விமானத்தால நாட்கணக்கில் பறக்க முடியும். ஏன்னா இது காத்துல மிதக்கிற ஒரு பலூன். இதுல மனிதர்களும் இருக்கலாம், மனிதர்கள் இல்லாம தானாவும் செல்ற மாதிரி இருக்கலாம். திபெட்ல உயரமா பறக்கும் பொழுது இந்திய நிலைகளை தொடர்ந்து பல நாட்கள் நோட்டமிட முடியும் என்பது நமக்கு ஒரு பெரிய சிக்கல். இந்தியா இஸ்ரேலிடம் இருந்து வாங்கிய ஏரோஸ்டாட்டுகளை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த ஏரோஸ்டாட்டுகள் கொஞ்சம் பழசாயிடுச்சு. டிஆர்டிஓ நமது உள்நாட்டிலேயே இந்த வகை தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. நமது ஏர்கிராப்ட் சீரீஸ்ல முதல் வீடியோவாக இந்த வகை விமானங்களை பற்றிய முழு தகவல்களும் கொடுத்திருக்கோம்.